மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஓவியாவின் அன்பு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் திரைக்கு பின்னால் நிகழ்ச்சி மூலமா திரையுலக பிரபலங்களை சந்திச்சு அவங்களுடைய அனுபவங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வகையில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் திரையுலக வெற்றிகரமாக பயணித்த நடன இயக்குனர் விமலா அவங்கள தான் சந்திக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம். திரைக்கு பின்னால் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த மக்கள் டிவிக்கும் எல்லாருக்குமே நன்றி. நன்றி நன்றிம்மா. நீங்கள் வந்து முதல் இந்த திரைக்கு பின்னால் நிகழ்ச்சி மூலிமா நீங்கள் வந்து நிறைய ஆண்டு கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் வந்து திரையுலகில் வந்து வெற்றிகரமாக இருக்கீங்க இல்லையா? அதை பற்றின உங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் நீங்கள் நிறைய விஷயம் கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? அதெல்லாம் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். முதல்ல நீங்கள் வந்து நடன இயக்குனராக நீங்கள் வந்து பணியாற்றிருக்கீங்க. கிட்டத்தட்ட 63லேருந்தே நீங்கள் வந்து துணை நடன இயக்குனராக இருந்து அதுக்கப்புறம் 78ல் நீங்கள் வந்து நடன இயக்குனராக வந்து பணியாற்றிருக்கீங்க இல்லையா? உங்களுடைய முதல் படம் சட்டமென் கையில், கமல்ஹாசன் சரோட முதல் படம், உங்க கூட பணியாற்றின அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நான் வந்து 12 வருஷம் பிஎஸ் கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் இறந்ததுக்கப்புறம் நானே தனியாக நட்வாங்கம் பண்ணி ஸ்டேஜ்லேயும், அப்போவே நான் பிரமிளாவோட தங்கச்சி ஸ்வீட்டின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டான்ஸ் அரங்கேற்றமெல்லாம் பண்ணியிருக்கேன். பாரத் வித்யா பவனில் அரங்கேற்றமெல்லாம் பண்ணிகிட்ருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் டிஎன் பாலு டைரக்டர், அந்த படம் சட்டமென் கையில், அவர் வந்து எனக்கு மேனேஜர் அனுப்பிச்சு ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லுனாங்க. போனேன் ஆஃபீஸில், பார்த்தோன்னே நீ மாஸ்டராக பண்ணுறேன்னு. அவர் தான் என்னை முத முத மாஸ்டராக்குனது. எனக்கு ஒரே ஷாக், மாஸ்டராக நானா எப்படி சார்? இல்லை, நீ ஃபஸ்ட்டு படம் பூஜா ஷூட்டிங் நீ ஒர்க் பண்ணுற அப்படின்னா. அப்போ அந்த புது டைப்பான ஒரு டான்ஸ் அப்போ வந்தது, பம்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒன்றும் இல்லை, ஷோல்டர் ஷோல்டர் அடிச்சுக்கணும், ஹிப்புன்னா ஹிப் அடிச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் சாங் அது. அப்போ வந்து அந்த சாங் பண்ணணும்னு, சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அன்னைக்கு கமல் சாரோட 10 கேர்ள்ஸோட ஒரு சாங்கு, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷார்ட்டு சொர்க்கம் மதுவிலே, அந்த சாங்கு அது ஒர்க் பண்ணேன். அப்போ கமல் சார் என்ன சொல்லணுமா, டான்ஸுக்கா இல்லை எக்ஸ்பிரஷனுக்கு ஒன்று சொல்லணுமா? அது உங்கள் குரூப் சாங்கு எல்லாம் வச்சு நல்லபடியாக வந்தது அந்த சாங்கு. அது பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்படி தான் எனக்கு முதல் பட சான்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ரஜினி சார் பண்ணியிருக்கேன், மோகன் பயணங்கள் முடிவதில்லை முடிவு அந்த படம், அதுக்கப்புறம் வந்து நிறைய பஞ்ச கல்யாணி, வேலும் மயிலும் துணை, இந்த மாதிரி நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பரதநாட்டியத்தில் யார் மாஸ்டர் நல்லா பண்ணுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஏன்னா பிஎஸ் கோபாலகிருஷ்ணன் வந்து பரதநாட்டியத்தில் பெரிய மாஸ்டர். அவர் மன்னாதி மன்னன், எம்ஜிஆர் படங்கள் 40-50 படங்கள் அவர் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கார். சிவாஜி படம் ஒரு 50-60 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் பரதநாட்டியம்னா பிஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான். நானும் அவருடைய உதவியாளராக இருந்ததுனால அடுத்தது எனக்கு அந்த ஸ்தானம் வந்துச்சு. எங்கே பரதநாட்டிய சாங்கினாலும் என்ன தான் கூப்பிடுவாங்க. அப்படி நான் நிறைய, ஞான குழந்தைன்னு ஒரு படம், வேலுமயிலும் துணைங்கிற படம், இந்த மாதிரி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாஸ்டராக ஒரு 200 படத்துக்கு மேலே தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம், எல்லா லாங்குவேஜும் நான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுடைய முதல் படம் சட்டமென் கையில் வந்து கமல்ஹாசன், நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் அந்த சார்க்கு வந்து டான்ஸ் எதுவுமே நம்ம சொல்லித்தான் அவசியமே கிடையாது, ரொம்ப நல்லாவே ஆடுவாங்க இல்லையா? அவங்க கூட முதல்ல நீங்கள் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு நடன இயக்குனராக நீங்கள் வந்து பணியாற்றப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தோணுச்சு? அவர் ஏதாவது சொன்னார், எனக்கு இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி? இல்லை, அவர் ஏற்கனவே அவர் நடன இயக்குனராக உதவியாளராக இருந்தவர் தான். அதனால டான்ஸில் அவர் வந்து இது மாற்று அது மாற்று சொல்ல வேண்டியதில்லை. நம்ம ஒரு சின்ன ஸ்டெப் சொன்னால் அதை 4 வகையாக செய்வார் அவர். எனக்கு ஏன்னா அவருக்கு எல்லா நாலேஜும் உண்டு, கேமரா நாலேஜ் உண்டு, டான்ஸ் நாலேஜ் எல்லாமே உண்டு. அதனால நான் சொல்லு, ஆனால் அவர் வாயால் என்னை அப்ரிஷியேட் பண்ணார், பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான், ஏன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம், நிறைய சந்திச்சிருக்கோம். அவர் வந்து எனக்கு புதுசாக ஒர்க் பண்ணுற ஃபீலிங் எல்லாம் வரல. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, முதல் படம் எனக்கு கமல்ஹாசனோட கிடச்சிச்சு, அது எனக்கு பெரிய பெருமை. அந்த வகையில் நான் பெருமையாக தான் நினைக்கிறேன். அவர் நல்லா பண்ணார். அதே மாதிரி எந்த மூமெண்ட்ஸும் மாற்ற மாட்டார். இன்னும் கேட்டால் நம்ம, நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி வச்சுக்கலாம், நம்ம அப்படி வச்சுக்கலாம், அதெல்லாம் யூஸ்வலாக அவர் டிஸ்கஸ் பண்ணி செய்வார். அப்படியே அவங்க நாங்களும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா ஓகே அதை செய்யலாம் இதை செய்யலாம் அப்படி ஒரு இது அண்டர்ஸ்டாண்டிங்கில் அந்த சாங் பண்ணோம். அதே
மாதிரி இன்னொரு சாங் அதே படத்தில் ஒரே இடம் நிரந்தரம்னு ஒரு சாங், அதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் மேல்நாட்டு ஒய்ஃப் அவருக்கு, மேல்நாட்டுக்காரமாக ஒய்ஃபு ஸ்ரீபிரியா ஒரு ஒய்ஃபு, இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆடுற மாதிரி ஒரு சாங், ஒரே ஷாட்டில் இவங்க ஆடிட்டு இப்படி போயிடுவாங்க, பார்த்தா அவங்க அவர் கண்ணுக்கு அந்த வெளிநாட்டு ஒய்ஃப் வந்து ஆடுற மாதிரி தெரியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சாங், அதுவும் நான் தான் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கே ஆச்சரியம், ஓ நம்ம இந்த மாதிரி கதையோட ஒட்டி கதையோட சேர்ந்த ஒரு சாங் கூட நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்தது எனக்கு. அந்த மாதிரியெல்லாம் சாங்கெல்லாம் எனக்கு கமலோடைய கோஆப்ரேஷன் இல்லைன்னா என்னால் பண்ணியிருக்க முடியாது. அவர் பண்ணியிருக்கேன். 63ல இருந்து நீங்கள் வந்து துணை நடன இயக்குனராக இருக்கீங்க இல்லையா, அப்போ வந்து சிவாஜி, எம்ஜிஆர் போன் அவங்களுக்குலாம் வந்து நடன இயக்குனராக நீங்கள் வந்து பணியாற்றிருப்பீங்க, அவங்க கூட ஏதாவது ஒரு அனுபவம், அவங்க கூட அவங்க என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க? அவங்க சார் வந்து எனக்கு முதல் முதல் வந்து எம்ஜிஆர் சாரை வந்து விவசாயி ஒர்க் பண்ணேன், அதுலேருந்து நிறைய படங்கள் நான் ஒர்க் பண்ணேன், கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்னாவே நிறைய படங்கள், வேறு வேறு மாஸ்டர் பண்ணால் கூட அவருக்கு கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா பட்டிகாடா பட்டணமால ஒரு பக்கம் பார்க்குற அந்த சாங், அந்த மாதிரி சாங்கு, அந்த நிறைய இந்த மாதிரி சுச்சுவேஷன் சாங்ஸ் வந்து எம்ஜிஆருக்கு நாங்கள் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த கண்ணே மணியே முத்தே அதெல்லாம் நாங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சுச்சுவேஷன் சாங்கு ஃபஸ்ட்டு பூஜை சாங்குனா நாங்கள் தான் ஒர்க் பண்ணுவோம். அப்போ அவர் வந்து மதுரை மீட்டு சுந்தரபாண்டியனில் நான் ஒரு கொஞ்சம் சோர்வாக இருந்தேன் அந்த டைம், ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன வயசு அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சார் ஒரு 20 வயசு இருக்கும், எனக்கு என்ன வயசு தெரியுமா அப்படின்னு, தெரியாதாண்ணா அப்படின்னு, வயசை பற்றி பார்த்தா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா, சோர்வானா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியுமா, இனிமே நீ ஒர்க் பண்ணும்போது அந்த தொழிலில் இருக்கும்போது உன்னுடைய சோர்வு இருந்தால் கூட அதை நீ காட்டக்கூடாது, நீ அது எல்லாத்தையும் நீ வந்து எதிர்த்து போராடணும், அதனால் நீ இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு என்னை கூப்பிட்டு பர்சனலாக அட்வைஸ் பண்ணார். அதே மாதிரி பிரமீளாவோட தங்க அரங்கேற்றத்துக்கு அவர் தான் எனக்கு சீஃப் கெஸ்ட், எம்ஜிஆர் வந்து ஸ்ரீப் கெஸ்டாக வந்து மேடையிலேயே என்னை பாராட்டி பேசி எனக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது, என்னை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு, ஏன்னா நான் சின்ன வயசுலேயே ரொம்ப துரு துருதுன்னு ஆடுவேன், அந்த அதனால் என்னை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால என்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சிவாஜி, திலானா மோகனாம்பாள், திருவருட் செல்வர், இந்த படம் ஏபிஎன் படம் ஃபுல்லாக நாங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்காட்சி, திருமலை தென்குமரி, அவருடைய ஃபஸ்ட்டு படம்லேருந்து நவரத்திரங்கள் வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் எம்ஜிஆர் செஞ்சதில். திலானா மோகனாம்பாள்னு ஒரு படம், அந்த படத்தில் ஃபுல் படம் நாங்கள் தான் ஒர்க் பண்ணிக்கோம், நலந்தானா, மறைந்திருந்து பார்க்க மரபின்ன, அப்புறம் வந்து திலானா, எல்லா சாங்கும் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டேஜில் வந்து 13 ஆர்டிஸ்ட்டுங்க, பாலையா, சக்கரபாணி, சி கே சரஸ்வதி, பத்மினி அம்மா, சிவாஜி, ஏவிஎம் ராஜன், இப்படி எல்லா நடிகர் பட்டாளமாக இருக்கும் அங்கே செட்டில். அதில் நான் ஆடி காட்டும்போது அத்தனை பேரும் பார்ப்பாங்க, நான் ஆடும்போது பத்மினி அம்மா அங்கேருந்து வருவாங்க, என்ன சார் அவள் சின்ன பொண்ணாக நல்லா துருத்துருன்னு ஆடிட்டா, எனக்கு வயசு 40, என்னால் ஆட முடியுமா சார் அப்படின்னு எங்கள் மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் மாஸ்டர் தான் அவங்களுக்கு குரு, பிஎஸ் கோபாலகிருஷ்ணன் தான் லலிதா பத்மினிக்கே குரு, ஏன்னா அவங்க நாட்டிய நாடகம் அவங்களுடைய ஸ்ட்ரூப்பில் நானும் ஆடியிருக்கேன், அவர் குருவாக இருந்திருக்கார், அதனால் பத்மினி அம்மாவும் நல்ல எங்களுக்கு க்ளோஸான ஃப்ரெண்டு மாதிரி தான். அப்போ சொல்லும்போது ஆடி கட்டணும், இல்லை இல்லாமல் உங்கள் நீங்கள் செஞ்சிடுவீங்க அப்படின்னு தைரியம் கொடுத்து செஞ்சிட்டோம். அப்போ டிஎஸ் பாலையா அவர்கள் என்னை கூப்பிட்டு, நீ ரொம்ப நல்லா ஆடுறம்மா, சின்ன குழந்தையாக இருந்தாலும் உனக்கு சரஸ்வதி கடாட்சம் நிறையா இருக்குது, நீ நல்லா வருவே அப்படின்னு ஆசீர்வாதம் பெரியவங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இப்போ வந்து நீங்கள் பிஎஸ் பால கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட நடன இயக்குனர், துணை நடன இயக்குனராக நீங்கள் வந்து பணியாற்றிருக்கீங்க இல்லையா, அவர்கிட்ட எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கற்றுட்டீங்க? அவர்கிட்ட எனக்கு வந்து டைம், நேரம், பஞ்சுவாலிட்டி, 8:00 9:00 கால் செட்டுனா 8:55 நாங்கள் செட்டில் இருப்போம். அது ரெண்டாவது சிக்கனம், என்ன வருமானம் அதுக்கு தகுந்த சிக்கனம். ரெண்டாவது டிசிப்ளின், மரியாதை, யாருக்கு எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பழகணும், அந்த மரியாதை. ரெண்டாவது அவர்கிட்ட இருந்து அந்த ஜதி, அவருடைய பாட்டு, அவருடைய நடன அமைப்பு, அவர் என்ன மாதிரி நடன அமைப்பு பண்ணுவார், எந்த நேரத்தில் ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த ஆர்டிஸ்ட்னா, இப்போ நல்ல ஆர்டிஸ்ட் தகுந்த மாதிரி தான் டான்ஸ் செட்டப் பண்ணுவோம் அந்த காலத்தில். இப்போ சிவாஜினா அவருக்கு தகுந்த மாதிரி, எம்ஜிஆர்னா அவருக்கு தகுந்த மாதிரி, ஜெய்சங்கர்னா அவருக்கு டான்ஸ் வராது அவருக்கு தகுந்த மாதிரி, முத்துராமன்னா அவருக்கு டான்ஸ் வராது அவருக்கு தகுந்த மாதிரி, இப்படி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டான்ஸ் செட்டப் பண்ணுவோம். இதெல்லாம் நான் அவர்கிட்ட வந்து
கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து கமலஹாசன் சார் கூட நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 படங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு அடுத்தது வந்து ரஜினி சார் கூடயும் நீங்கள் வந்து நிறைய படங்கள், நீங்கள் வந்து ரங்கா போன்ற நிறைய படங்கள் அவர் கூட நீங்கள் வந்து பணியாற்றிருக்கீங்க, அந்த அனுபவம் அந்த ரஜினி சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரஜினி சார் வந்து ரங்கா பண்ணேன், அன்புக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை பண்ணேன். வேறு இன்னும் எல்லாமன் கைராசின்னு ஒரு 3 படம் பண்ணேன் அவர்கிட்ட. அவர் வந்து எப்படின்னா ரொம்ப சின்சியர், அவருக்கு வருதோ, அப்போல்லாம் அவங்களோட டான்ஸ் அவருக்கு வராது ஃபஸ்ட்டு ஆரம்ப ஸ்டேஜில், வருதோ வரலையோ ட்ரை பண்ணுவார், 4 இல்லை 5 இல்லை 10 ட்ரை பண்ணுவார். ட்ரை பண்ணிட்டு நான் இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னு, சரி சார் வச்சுக்கங்க, அவர் ஸ்டைலில் அடிச்சுட்டு போயிடுவார் இல்லையா, அதனால வச்சுங்க சார். நான் ரொம்ப அமைதி, சொன்னதை கரெக்டாக செஞ்சிடுவார், யாருக்கிட்டையும் அனாவசியமாக பேச மாட்டார், ஷூட்டிங் நடக்கிறதே தெரியாது, ரொம்ப அமைதியாக நடக்கும் அவருக்கு. இப்போ வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அதான் சொன்ன மாதிரி 50-60 ஆண்டுகள் நீங்கள் வந்து திரையுலகில் வந்து இருந்திருக்கீங்க இல்லையா, எவ்வளோ விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேரை கடந்து வந்திருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுருப்பீங்க, உங்ககிட்ட இருந்து மற்றவங்க கற்றுட்ருப்பாங்க, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம். அதில் உங்களுக்கு இப்போ ஒரு சம்பவம், ஒரு அனுபவம் அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை சொல்லுவீங்க, ஏதாச்சும் ஒரு நிகழ்வு? இல்லை, எந்த அனுபவம், எல்லாமே ஒரு ஒரு அனுபவம் தான் எனக்கு, எல்லாமே ஒரு ஒரு அனுபவம் தான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஷூட்டிங்லேயும் ஒரு ஒரு அனுபவங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் ரொம்ப வருஷம் ஆனதுனால இப்போ எனக்கு அவ்வளோ சரியாக மெமரியில் இல்லை, ஞாபகத்தில் இல்லை. இது வந்து பயணங்கள் முடிவதில் 3 ஒரு சாங் எடுத்தோம், அது ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா டிராஃபிக் ஃபுல்லாக அந்த ஸ்பென்சர் பிளாசா அந்த ரோட்டில் வந்து நைட் 12 சாங் எடுத்தோம், அது பீச்சில் எடுத்தோம், அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம், அவ்வளோ டிராஃபிக்கில் அவ்வளோ இது. அதே மாதிரி மாட்டுக்கார வேலன் வைகை டேமில் சாங் எடுத்துக்கிட்டுருக்கோம், கூட்டம், பயங்கரமான கூட்டம், அவ்வளோ பேரையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல எங்களால். அந்த நேரத்தில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மைக்கில் ஒரு வார்த்தை சொன்னார், நாங்கள் ஷூட்டிங் எடுக்கணும், நீங்கள் முதுங்கலைன்னால் வழி கொடுக்கலன்னா நாங்கள் இப்படியே போகிறோம்னா. அவர் சொன்ன ஒரு வாரத்தில் வித்தின் 5 கூட்டம்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலை, அவ்வளோ விலகி அந்த ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி கொடுத்தாங்க, அது ஒரு பெரிய அனுபவம். அப்போ எல்லாருக்கும் அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் காஃபி பிஸ்கெட்டு எப்படி ஆர்டர் பண்ணாங்க, எப்படி வந்தது எதுவும் தெரியாது, எல்லாருக்கும் கொடுத்தாரு, அது ஒரு அனுபவம் எனக்கு. நிறைய இந்த மாதிரி, அதே மாதிரி சிவாஜி சார்னாக்கா அவர் இருந்த இடத்துல பயம், பக்தி, அந்த ஒரு அது ஒரு டைப்பானது. இவர் வந்து பப்ளிக்கில் நல்லா இது பண்ணுவார், அது வேறு அனுபவம், அதெல்லாம் தான் எங்களுக்கு அனுபவம் மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 நீங்கள் வந்து திரையுலகில் ரொம்பவே வெற்றிகரமான ஒரு நடன இயக்குனராக வந்து இருக்கீங்க, அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி இருப்பாங்களா அப்படின்றது கண்டிப்பாக தெரியல. உங்ககிட்டருந்து நிறைய விஷயங்கள் இப்போ வர நிறைய பேர் வந்து கற்றுக்கிற வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்போ வந்து நீங்கள் ரஜினி கமல் சார் தவிர்த்து நீங்கள் வந்து சுதாகர் சாராக இருக்கட்டும், இல்லை வந்து சிவகுமார் சாராக இருக்கட்டும், நிறைய பேருக்கு அவங்களுக்கும் நீங்கள் வந்து நடன இயக்குனராக பணியாற்றிருக்கீங்க, அவங்க கூட ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு? இல்லை, முகந்த் வந்து பயணங்கள் முடிவில் ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, ஆத்தா ஆத்தோரமாரியா, அது ஒரு இட்ஸும், அது அந்த ரெக்கார்ட் மேலே ஆடுற மாதிரி, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நான் மாஸ்க் பண்ணி அதை எடுக்கணும், அது ஒரு பிளாக் கர்டன் பிளாக் இதில் போய் போட்டு எல்லாம் அதை ரொம்ப இதுவாக எடுத்தோம். ஆர் சுந்தரராஜன் சார் டைரக்டர், அவர் ரொம்ப அருமையாக அதை பிளான் பண்ணி அழகாக எடுப்பார். அதே மாதிரி இளைய நீல ஒழிகிறது அந்த சாங்கு, இது எல்லாமே நாங்கள் வந்து மாஸ்டர்னா டான்ஸ் கிடையாது, இருந்தாலும் அந்த ஷார்ட் டிவேஷன் பண்ணுறதுக்காக மாஸ்டர் வச்சுப்பேன். ஓ, அதில் டான்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, பட் இருந்தாலும் அந்த ஷார்ட்டு எப்படி ட்ராலி வரணும், அவங்களுக்கு ஆக்ஷன் சொல்லணும், அதை ஜூம் எப்போ போகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் டைரக்டரை விட எங்களுக்கு அந்த டான்ஸை பற்றி, அந்த பாட்டை பற்றி, அந்த மியூசிக் நாலேஜ் இருக்கிறதுனால ஒரு டைரக்டர் மாதிரி அந்த சாங்கை நான் ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து ஒரு பாட்டுனா இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற கூட நீங்கள் வந்து சொல்லுவீங்க? அப்படி இல்லை, அதை டைரக்டர் தான் டிசைட் பண்ணுவாங்க, இருக்கிற இடத்த வச்சு அதில் என்ன நம்ம பண்ண முடியும் அதை தான் நாங்கள் பண்ணுவோம். அது அதே மாதிரி சிவகுமார் சாருக்கு காரைக்கால் அம்மையார் சொல்லணும், காரைக்கால் அம்மையாரில் சிவன் பார்வதி சாங்கு, அந்த லாஸ்ட் சாங்கு தக 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 வேணும் ஆடவா, அந்த சாங்கு அதில் கேபி சுந்தராமல் சொன்னாங்களாம், அந்த அம்மா சொன்னாங்களாம், சிவகுமாருக்கு என்ன தெரியும் டான்ஸை பற்றி, போட்டு ஏதாவது இது பண்ணிட்டு போகிறீங்கன்னு ஏபி நாகராஜன்ட்ட பேசுகிறோம். இந்த சேலஞ்சுக்காக டெய்லி 15 அவர் வீட்டில் போய் அந்த சிவதாண்டவன் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அவர் வீட்டுக்கு போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவான் காலையில் போயிட்டு 7 அவர் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னால் 1 ப்ராக்டிஸ், அப்புறம் அவர் ஷூட்டிங் போயிடுவார், நாங்கள் வந்துடுவோம். அப்படி எடுத்த சாங் 15 ஷூட்டிங் எடுத்தோம், அவ்வளோ பெரிய ஹிட்டு அந்த சாங், இன்னைய வரைக்கும் அவ்வளோ பெரிய ஹிட்டு சிவகுமாருடைய வாழ்க்கையில், அது ஒரு பெரிய மைல்கல்னு சொல்லலாம் கண்டிப்பாக. அந்த மாதிரி சாங் ஒன்று, அதுக்கப்புறம் அவர் வந்து என்னுடைய நடனாஞ்சலி ஸ்கூல் ஆஃப் டான்ஸுன்னு நான் இப்போ நடத்திட்டு இருக்கேன்,
அதில் வந்து அரங்கேற்றத்துக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து அதை மேடையில் 10 பேர் எதுக்கு அவ்வளோ பப்ளிக்கில் அதை பெருமையாக சொன்னார். அதை அவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் வந்து இவ்வளோ தெரியும், இவ்வளவுன்னு இருக்கான்னு தெரியுங்களேன், இவன் என்ன வாங்கியிருக்கா, என் முட்டியெல்லாம் கட்டியிருக்கா அப்படின்னு ஸ்டேஜில் வந்து அவர் சொல்லி என்னை வாழ்த்தி எனக்கு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணி எனக்கு அவருடைய ஓவியம் ப்ரெசன்ட் பண்ணி என்னை வந்து வாழ்த்திட்டு போனார். அதே ஒரு பெரிய அனுபவம், அது ஒரு அனுபவம். இப்போ நீங்கள் இருக்க காலகட்டத்தில் வந்து புலியூர் சரோஜா சுந்தர மாஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நடனம் இயக்கம் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்க ஏதாவது சொன்னாங்களா? புலியூர் சரோஜா என்னை விட சீனியர், அவங்க சீனியர் மாஸ்டர், ரொம்ப நல்ல மாஸ்டர். அவங்கள மாதிரி அந்த இது அவங்க வந்து கமர்ஷியலாக அவங்க மாஸ், அவங்க அவங்களுடைய இதெல்லாம் மாஸ். அவங்களுக்கு அமைஞ்ச டைரக்டர்ஸும் அந்த மாதிரி, எஸ்வி முத்துராமன். இப்போ எஸ்வி முத்துராமன் சார்கிட்ட நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் என்ன கூப்பிடும்போது பயபக்தியா, பரதநாட்டியம், அந்த டிவோஷனல், அது ஏதாவது. அப்போல்லாம் ஒரு ஒரு மாஸ்டருக்கு ஒரு முத்திரை இருந்தது, இந்த சாங்கு இவங்க பண்ணணும், இந்த சாங்கு இவங்க பண்ணணும் அப்படின்னு ஒரு முத்திரை இருந்தது. புலியூர் சரோஜா அக்காவும் நாங்களும் எல்லாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அவங்களும் ஒர்க் பண்ணும்போது நானும் மாஸ்டராக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டத்திலேயே நானும் மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப மரியாதை. ஏன்னா பிஎஸ் கோபாலகிருஷ்ணன் மாஸ்டர்கிட்டருந்து வந்ததுனால அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அப்படியே எனக்கு ரொம்ப, விமலா வாமா அப்படின்னு சொல்லுவாங்க, மற்றவங்களாம் வாடி அப்படின்வாங்க, என்னை மட்டும் வாமா என்ன நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பழக்கம் அது. அதே மாதிரி பசுமதி கிருஷ்ணமூர்த்தி நான் இப்போ பெரிய மாஸ்டர், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். சின்னி சம்பத் டான்ஸ் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். சுந்தர மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட எல்லாம் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். சுந்தர மாஸ்டர்லாம் நான் ரொம்ப நல்லா தெரியும். பிரபுதேவாலாம் நான் சுந்தர மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தை, சின்ன பையன், ஆமாம், 7 வயசு 8 வயசு. அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். அப்போ அவங்கெல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பிரபுதேவாவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணலை, எனக்கு ஆனால் நான் ஃபீல்டை விட்டு அவுட் வந்துட்டேன். அவங்க இப்போ ரீசெண்டாக எங்கள் நடன சங்கம் அது ஆண்டு விழாவில் லாரன்ஸு, பிரபுதேவா இவங்களுக்கு எல்லாம் வந்து எங்களுக்கு ஹானர் பண்ணாங்க. ஏன்னா பெரிய மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அவங்க எங்களுக்கு ஹானர் பண்ணாங்க. என்ன மூத்த கலைஞர்கள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு ஹானர் பண்ணாங்க. தமிழ் தவிர்த்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு போன்ற நிறைய மொழிகளை நீங்கள் வந்து நடன இயக்குனர் பணியாற்றிருக்கீங்க இல்லையா, அதுக்கும் தமிழுக்கு பணியாற்றிருக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? தமிழ் நம்ம தாய்மொழி, அதில் பண்ணும்போது நமக்கு ஒரு சௌகரியம், ஒரு சௌகரியம் இருக்கும். தெலுங்கும் எனக்கு தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், ஹிந்தி தெரியும், நான் நல்லா பேசுவேன், சரளமாகவே பேசுவேன். ஸோ அதனால் அந்த லாங்குவேஜுக்கு நமக்கு ஒரு கொஞ்சம் கம்ஃபர்டபுள், அவ்வளோதான். அது வந்து நம்ம செய்கிறோம் தொழில், அது கூப்பிட்டா நம்ம போய் செய்கிறோம், அது தொழில், தொழில் தர்மம், அது போய் செய்கிறோம். ஆனால் என்ன இருந்தாலும் நம்ம தமிழ் தான் நமக்கு முக்கியம், அந்த தமிழ் சாங் தான் நமக்கு முக்கியம். ஓ சரி சரி. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு ஒரு நடன இயக்குனருக்கு இவங்கனா இந்த மாதிரி பாடல்கள் தான் பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாடல்கள் அப்படி. நீங்கள் வந்து நிறைய பக்தி பாடல்கள் தான் பண்ணியிருக்கீங்க இல்லை, வந்து எல்லா பாடலுமே, எல்லா பாடலும் பண்ணியிருக்கேன். சுச்சுவேஷன் சாங்ஸ், கதையோடு ஒட்டின சாங்ஸ் வேணும், அது மாதிரி பண்ணியிருக்கேன். காலேஜ் சாங் பண்ணியிருக்கேன், வெஸ்டர்ன் பண்ணியிருக்கேன், எல்லா சாங்கும் பண்ணியிருக்கேன், ஃபோக் சாங் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு மெயினாக உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா பரதநாட்டியம் தான். பரதநாட்டியம், உங்களுக்கு பிடித்தமான இதுதான் எது? எனக்கு பரதநாட்டியம், பரதநாட்டியம் தான் பிடிக்கும். பரதநாட்டியம் தான், அதுதான் அடிப்படை, பேசிக். பரதநாட்டியம் கற்றுக்கிட்டவங்க எந்த ஸ்டைலும் ஆடிடலாம், ஆனால் வெஸ்டர்ன் கற்றுக்கிட்ட பரதநாட்டியம் ஆட முடியாது. அதனால் எனக்கு பரதநாட்டியம் தான் என்னுடைய, எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நடனம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கதக்கு, கதகளி, அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக, அதாவது பாரம்பரியமான ஒரு நடனங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்கும், சந்தோஷம். இப்போ வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய மாணவர்களும் சரி, நிறைய பேர் வந்து திரையுலகளை வந்து ஒரு வெற்றி இடத்த பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்றைக்கு வந்து எல்லாருமே நல்லா வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற நடிகர்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க டான்ஸ். அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லை, முத்துராமனோ ஜெய்சங்கரோ அவங்கெல்லாம் அந்த மாதிரி இல்லை. பட் இப்போ வந்திருக்கிற ஹீரோஸ் அத்தனை பேருமே ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அவங்கள மாதிரியெல்லாம் நம்ம பண்ணியிருந்தா, இவ்வளோலாம் நம்ம கம்போஸ் பண்ணியிருந்தா, ஒரு ஏக்கம் இருக்குது அவங்க ஆடும்போது பார்க்கும்போது, எனக்கு ஒரு ஏக்கம், ஐயோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாங் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நடன இயக்குனர்களும் அவ்வளோ அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ், இந்த இளமை வந்த தலைமுறைகள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்னா, அந்த ஒரு
தொழிலில் ஒரு கண்ணும் கருத்துமாக அவங்க சின்சியாரிட்டியோடு வேலை செஞ்சாங்கன்னா அது ரொம்ப நல்லா வரும். என்றைக்குமே அவங்க சோட போக மாட்டாங்க அப்படிங்கிறதா என்னுடைய எண்ணம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அம்மா, இன்றைய திரைக்கு பிறகு நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்தித்ததுலேயும் நீங்கள் வந்து நிறைய உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்காக நீங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டேங்க. கண்டிப்பாக நிறைய நேர்களும் பார்த்து ரசிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சந்திச்சதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. நன்றிம்மா, உங்களுக்கும் நன்றி. இந்த தொலைக்காட்சியை எடுத்து எல்லாருக்குமே, கேமராமேன், டைரக்டர், எல்லாருமே, யூனிட்டுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது, இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மக்கள் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம்.